பந்து ஒன்று தரையின் மீது கிடைத்த திசையில் 45 டிகிரி கோணத்தில் மோதுகிறது. மோதும்போது 25% இயக்க ஆற்றலை அது இழக்கிறது. எனில் வீச்சிழப்பு குணகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இயக்க ஆற்றல் இழப்பு எதுவும் பார்த்தோன்னா அந்த இயக்க ஆற்றல் இழப்பு சதவீதம் வந்து ஆஃப் எம்பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எம்பி ஸ்கொயர் அப்படிங்கிறது. இது வந்து ஆரம்ப இயக்க ஆற்றல், இது வந்து இறுதி இயக்க ஆற்றல், இது வந்து ஆரம்ப இயக்க ஆற்றல். அப்போ இதில் ரெண்டுலேயுமே என்னது 1/2 m வெளில எடுத்துட்டோம்னா யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஏ ஆஃப் எம் யூ ஸ்கொயர் இருக்குது. இந்த 1/2 m 1/2 m அடிபட்டு போயிடும். யூ ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதை சொல்லி பண்ணோம்னா 1 வி ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் வரும். அது இல்லைன்னா 1 - v/u ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதுதான் வந்து என்னென்னா 25% கொடுக்கல, 100/25 எவ்வளவு 1/4. அப்போ இதுலேருந்து என்னென்னா v/u ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 1/4 அங்கே போயிடுச்சு, 1 - 1/4 அப்போ 3/4 வரும். இது வந்து v/u ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா v/u ஈக்குவல் டு √3/4 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3/4 அது ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இது சமன்பாடு 1. இப்போ தயங்கி கிடத்துல 45 கோணத்தில் மோதுறதுனால vx ஈக்குவல் டு யூ காஸ் 45. காஸ் 45 வேலை 1/√2, 1/√2 இன்ட்டு யூ u/√2. இவைங்கிறது வந்து இது வந்து என்னது மீச்செழிப்பு குணம், இயு காஸ் 45. அப்போது இ இன்ட்டு யூ வை ரூட் வரும். விங்கிறது வந்து நிகர திசை வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் விஎக்ஸ் விஎக்ஸ் ஸ்கொயர். இதில் வந்து இஎக்ஸ் சர்ச் பண்ணியிருக்கோம், விஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னால இ பை ரூட் ஹோல் ஸ்கொயர். இவியோட மதிப்பு வந்து இங்கே இருக்குது, இ யு பை ரூட் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து இ 1/2 ஹோல் பர் 1/2. அப்போ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் யூ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்துகிட்டு வச்சு யூன் வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/√2 ஹோல் ஸ்கொயர் 2 ப்ளஸ் இங்கே யூ ஸ்கொயரில் எடுத்ததால் உங்களுக்கு யூன் வந்ததால் உங்களுக்கு என்ன இ ஸ்கொயர் மேலே இருக்கும், கீழே √2 ஹோல் ஸ்கொயர் 2 ஹோல் பவர் 1/2. இதே என்னது ஈக்குவல் டு வி. இது சாம்பார் 2. சாம்பார் 1 மற்றும் 2லேருந்து பார்த்தோன்னா சாம்பார் 1 என்னது விக்கு வந்து இந்த இடத்துல யூ √3/4 போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது, யூ இன்ட்டு 1/2 ப்ளஸ் இ ஸ்கொயர் பை 2 ஓகேவா. இப்போ ரெண்டு பக்கமும் என்னென்னா அந்த யூ யூ அடிபட்டு வரும். ரெண்டும் ஸ்கொயர் பண்ணால் இங்கே 3/4 இருக்கும், இங்கே 1/2 ப்ளஸ் இ ஸ்கொயர் பை 2 இருக்கும். இ தான் வேணும். அப்போ என்ன உங்களுக்கு இ ஸ்கொயர் பை 2 அப்படியே வச்சுட்டு இதில் கூட என்ன பண்ணலான்னா அந்த 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் பை ஹோல் டிவைட் பை 2 கொடுக்கலாம். அப்போ இது என்னென்னா உங்களுக்கு 2 கூட இங்கே வந்துடும். இப்போ 3/4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் ஓகேவா. அப்போ 3/2 வந்துடும். 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2னா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், 3/2 - 1. 3/2 - 1 அளவு 1/2 ஓகே. அப்போ என்னது இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஆர் ஸ்கொயர் ஆஃப் 1 - 1 இப்போ 1/√2 இப்படி போகலாம். இப்போ பீச் எழுப்பி போன அளவு 1/√2 ஆப்ஷன் ஏ ஈக்குவல் 1/√2 என்பது தான் சரியான விடை. நன்றி.